Hi friends, welcome to Queen's Sweet and Spicy Time. இன்னைக்கு நம்ம nuts and fruits வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு அத்திப்பழம் டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு கப் அளவிற்கு துருவுன தேங்காய், கருப்பு திராட்சை, ஒரு ஸ்பூன் அளவிற்கு கசகசா, பாதாம், அதே அளவுக்கு முந்திரி பருப்பு, வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு இருந்தால் போதும். பேரிச்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த நட்ஸுக்கோ இல்லை ஃப்ரூட்ஸுக்கோ அளவுகள்லாம் கிடையாது, நம்ம வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய் விட்டுக்கலாம். பேன் நல்லா கொஞ்சம் சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை நல்லா போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அது பொரிஞ்சு வரணும். கசகசா நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நம்ம லட்டுவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா சூடேறி பொரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம கசகசா சேர்க்கறதுனால ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும், அதனால் நம்ம கசகசா சேர்த்துக்கிறோம். கசகசா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் முந்திரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது, பாதாம், இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, அது போல் அரைச்சோம்னா ரொம்ப மாவு போல் ஆகிடும். நம்ம கத்தியிலே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாதாமை நம்ம ஒரு 5-6 துண்டுகளாக நம்ம லட்டு பிடிக்கிறப்ப சேர்ந்து வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து கருப்பு திராட்சைன்னு கிடையாது, கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிற திராட்சையை கூட சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் கொஞ்சம் சூடேற வரைக்கும் நம்ம அந்த நெய்லேயே போட்டு வறுத்துக்கலாம். நம்மளுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, இந்த வாசனையே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அத்திப்பழம் எடுத்து வச்சுருந்ததையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு பேரிச்சம்பழம் டூட்டி ஃப்ரூட்டி இதில் எல்லாத்துலேயும் இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். இந்த வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவிற்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரையிற வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சி வந்ததும் நம்ம வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவி போட்டிங்கன்னா லட்டுல பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். தேங்காய்க்கு அளவுலாம் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா அந்த வெள்ளத்தில் போட்டு நம்ம கிளறி விடணும். இப்போ பேரிச்சை பழத்தை சேர்த்துக்கலாம். பேரிச்சை பழம் வந்து நம்மளுக்கு சாஃப்டான பேரிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த ஹார்டாக இருக்கிற பேரிச்சம்பழம் நம்மளுக்கு வந்து சேர்ந்து வராது, இனிப்பும் கம்மியாக இருக்கும். விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பேரிச்சம்பழம் நல்லா சூடேறி கொஞ்சம் இலகி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் அதில் போட்டு கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கிளறினீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் சேர்ந்து வர மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம மிதமான சூட்டில் வதக்கி எடுக்கிறப்ப சேர்ந்து வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம லட்டுகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிப்போச்சு, நல்லா அழுத்தமாக பிடிச்சு லட்டுகளை பிடிக்கணும். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சாதான் அழகாக வரும், ஆறி போச்சுன்னா உதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான லட்டுக்கள் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் லட்டுக்களை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த லட்டுக்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.